ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரை வித் மீ ஷனு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. காலேஜ் கோயர்ஸ்க்கு வந்து இது ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயும் செகண்ட் செமஸ்டர்லேயும் வந்து ஒரு லெசனில் வந்து வரும் இங்கிலீஷில். ஸோ என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, த நைட் ட்ரெயின் அட் தியோலி. இதோட ஆத்தர் வந்து ரஸ்கன் பாண்ட். ஸோ ரஸ்கன் பாண்டோட கலெக்ஷன்ஸில் ரொம்ப வந்து என்னோட ஒரு டாப் மோஸ்ட் ஃபேவரட், க்ளோஸ் டு மை ஹார்ட் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கு நம்மளோட ஷார்ட் ஸ்டோரி சீரீஸில் இந்த ஸ்டோரியோட ஃபுல் நரேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் பாய் இருக்கான். ஸோ இந்த பையன் வந்து எப்பவுமே சம்மர் வெக்கேஷனுக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்து இவன் வந்து ரெகுலராக வந்து போவான். ஸோ இவனுக்கு ஒரு 18 இயர்ஸ் தான் வந்து ஆகுது. ஸோ இவங்க பாட்டி வீடு வந்து டெஹரா அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து இருக்குது, ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரியான ஒரு பிளேஸ். ஸோ அங்கே எப்பவுமே வந்து மேலே போயிட்டு ஜூலையோட எண்டில் தான் வந்து ரிட்டர்ன் வர மாதிரி அவன் வந்து போவான். ஸோ அந்த ஊருக்கு வந்து ஒரு லாங் ட்ராவல் ட்ரெயினில் தான் வந்து அவன் ட்ராவல் பண்ணுவான். அப்படி ட்ராவல் பண்ணுறப்போ வழியில் வந்து ஒரு ஸ்டேஷன் வந்து இருக்கும், அதுதான் வந்து டியோலி அப்படின்ற ஒரு ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷன் கரெக்டாக இவங்களோட பாட்டி ஊர் டெஹராலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஒரு குட்டி ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனில் யாருமே வந்து பேசஞ்சர்ஸ் இறங்கவும் மாட்டாங்க, ஏறவும் மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு டீ பிரேக்காக அங்கே ஒரு 15 மினிட்ஸ் நிற்கும், அங்கே ஒரு டீ ஸ்டால் மட்டும்தான் இருக்கும். ஸோ இவனுக்கு எப்பவுமே இந்த ஸ்டேஷனில் ஏன் யாருமே ஏற மாட்டாங்க, இறங்கவும் மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேஷன் அப்படி என்ன இருக்குது, ஒரு நாள் வந்து இங்கே நம்ம ட்ரிப்பை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு நாள் உள்ள போய் சும்மா எப்படி இருக்கா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருப்பான். பட் எல்லா வாட்டியுமே வந்து அது மிஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படியே இந்த வாட்டி அவன் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது கரெக்டாக வந்து ட்ரெயின் வந்து டியோலியில் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ அங்கே ஸ்டாப் ஆனதும் என் விண்டோ வழியாக வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போது ஒரு கேர்ள் வந்து ஒரு யங்கான ஒரு அழகான ஒரு கேர்ள் வந்து பேஸ்கெட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்டே அந்த கேர்ளை வந்து அவன் நோட் பண்ணுறான், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். இது வரைக்கும் அவன் நிறைய வாட்டி ஒரு ஒரு வருஷமும் வருவான், போன வருஷம் தான் பார்க்கல, இந்த வாட்டி தான் வந்து பார்க்குறான். ஸோ பார்த்ததுமே வந்து பயங்கரமாக வந்து இம்ப்ரெஸ் ஆகுறாரு. லைக் அந்த பொண்ணோட ஐஸ் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் ஒரு டார்க், ஒரு டீப் ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட ஸ்கின் நல்லா ஒரு பேலான ஒரு லைட் ஸ்கின், அண்ட் அந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்லா ஷைனி பிளாக் ஹேர் இருக்குது. அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெஸ்அப்பில் தான் இருக்காங்க, பிகாஸ் ஒரு பேஸ்கெட் செல் பண்ணுற ஒரு கேர்ள் தான். அவங்க பார்த்தா கீழே வந்து ஸ்லிப்பரோ எதுவுமே வந்து போடல, பயங்கரமான குளிர் இருக்குது. ஸோ அவங்க ஒரு கம்பளி மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பார்த்ததுமே வந்து பயங்கரமாக வந்து இம்ப்ரெஸ் ஆகி அந்த பொண்ணையே வந்து பார்த்துட்டே இருக்கான் இந்த பையன். ஸோ கொஞ்ச நேரம் வந்து இவன் அவளையே ஷாக் ஆகி பார்த்துட்டே இருக்கான். ஸோ அந்த பொண்ணு பார்க்குறத பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு வந்து நோட் பண்ணாத மாதிரி இருப்பாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப வந்து பார்த்துட்டே இருக்காரு. ஸோ மேபி இவருக்கு பேஸ்கெட் வந்து வேணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனோட விண்டோ சைடு வந்து கிட்ட வந்து நடந்து போகிறான். போயிட்டு வந்து பேஸ்கெட் வந்து வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். யாருமே வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க, யாருக்காச்சும் பேஸ்கெட் வேணுமான்னு யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ இவ கொஞ்ச நேரம் நின்று பார்ப்பான். தென் ஓகே சரி, யாருமே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் நகருவா. அந்த டைமில் இவன் போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஃபாஸ்ட்டாக வந்து அவனோட விண்டோ சீட்லேருந்து எழுந்து வந்து அந்த ட்ரெயினோட டோர் இருக்கும்ல அங்கேயே வந்து நின்றுட்டு இருப்பான். ஸோ இவன் எழுந்து வந்ததை பார்க்குற அந்த பொண்ணு, ஓகே இவருக்கு வேணும் போல, இவர் ஏன்னா பிளேஸ்லேருந்து எழுந்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டே இருப்பான். இவன் வந்து டேரெக்டாக இறங்கி அங்கே ஒரு டீ ஸ்டால் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டீ ஸ்டாலுக்கு வந்து போவாங்க. அந்த கெட்டில் வந்து பாயில் ஆகிட்ருக்கோம் டீ. ஸோ அங்கே போயிட்டு வந்து இவன் நின்றுட்டு இருப்பான். ஸோ இவன் வந்து டீ ஸ்டாலில் நிற்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு அகெயின் வந்து அவன்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு பேஸ்கெட் வந்து வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவன் வந்து இல்லை எனக்கு பேஸ்கெட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து பார்த்துட்டே இருப்பான். ஸோ உங்களுக்கு நிஜமாவே வந்து வேண்டாமா அப்படின்னு கேட்பான். அப்போ அவனுக்கு வந்து ஓகே ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணும். சரி ஓகே ஒன்று வந்து கொடுங்க, இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபைனான ஒரு ஓடோ பேம்போ வச்சு செஞ்ச ஒரு பேஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டே வந்து அவன் கொடுப்பான். ஸோ டாப்பில் இருக்க ஒரு ஒன் எடுத்து கொடுப்பான். அவன் வந்து வாங்கிட்டு ஒரு 1 ருபி வந்து அவகிட்ட கொடுப்பான். கொடுத்ததுக்கப்புறம் வந்து லைக் கொடுக்கும் போதே லைட்டாக அவள் கையை அட்லீஸ்ட் டச்சாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுவான். பட் அவனால் வந்து டச் பண்ண முடியாது. காயின் அவள் வாங்கிட்டு அவள் கவனம் அங்கே தான் நின்றுட்டு இருப்பான். அந்த டைமில் கரெக்டாக வந்து ட்ரெயினோட வந்து 10 மினிட்ஸ் டைம் வந்து பிரேக் முடியுது. ஸோ ட்ரெயின் வந்து அதையும் டெஹராக்கு வந்து கிளம்புது. ஸோ கார்ட் வந்து விசில் வந்து பண்ணதுமே வந்து இவன் ரொம்ப வந்து இவனுக்கு போகவே மனசே இருக்காது, லைக் வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி. அந்த கார்ட் விசில் கேட்டதுமே வந்து அவன் கொஞ்சம் அப்செட் ஆகுவான். அந்த டைமில் அந்த கேர்ள் வந்து ஏதோ சொல்லுவான். பட் அந்த விசிலோட சவுண்டும் அந்த கேர்ள் சவுண்டதில் வந்து அது என்ன சொன்னா அப்படிங்கிறது வந்து இவனுக்கு சரியாக கேட்காது. ஸோ கார்டோட விசில் கேட்டதுமே வந்து இவனுக்கு போக மனசு இல்லாமல் வந்து இவன் வேகமாக பட் அவனோட ட்ரெயின் கிளம்புதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து ஓடிடுவான் அவனோட அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு. இந்த கேர்ள் அதே இடத்துல பிளாட்ஃபார்ம்லேயும் நின்றுட்டு இவனே வந்து பார்த்துட்டு இருப்பான். இவனும் வந்து அவளையே பார்த்துட்டு இருப்பான். ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் ஆகும். லைக் தூரமாக போகிற வரைக்குமே ரெண்டு பேரையும் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேர்ளும் வந்து அந்த பிளாட்ஃபார்மே காலியாக இருக்கும், வெறும் அந்த டீ ஸ்டால் அண்ட் இந்த பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஸ்மைல் ஃபேஸோடு அவனை வந்து பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு ரொம்ப லைக் அவனுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். லைக் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் அங்கே மீட்
பண்ணி ஆகுது. பட் இருந்தாலும் ஒரு கனெக்ஷன் வந்து அவன் ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறமா அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே டெஹரா போய் சேர வரைக்குமே அவனால் வந்து தூங்கவே முடியாது. அந்த கேர்ளோட ஐஸ், அந்த கேர்ளோட ஃபேஸ் வந்து அவனுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஒன்ஸ் அவங்களோட பாட்டி வீட்டுக்கு டெஹராக்கு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஓரளவுக்கு வந்து அவன் மறந்துடுவான். ஸோ அதுக்கப்புறம் 2 மாதம் அவங்க பாட்டி வீட்டில் இருந்துட்டு அவன் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஜூலையில் வந்து அகெயின் அவன் பேக் டு அவன் காலேஜ்க்கு வந்து ட்ராவல் பண்ணுறப்ப தான் வந்து அவனுக்கு அகெயின் அந்த கேர்ளோட ஞாபகம் வந்து வரும். ஓகே, ஸோ மிட் நைட்டில் கரெக்டாக வந்து டியோலி ரீச் பண்ணுவோம், மேபி இந்த வாட்டி அந்த கேர்ள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, அவங்க ஃபேஸ் அகெயின் பார்க்க முடியுமா, அந்த மாதிரி யோசிச்சுட்டே அவன் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான் எப்போ வந்து டியோலி ஸ்டேஷன் வந்து வரும்னு. ஸோ ஸ்டேஷன் வந்ததுன்னா அவனுக்கு ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அந்த கேர்ள் வந்து அங்கே இருப்பாங்க. ஸோ அகெயின் அந்த கேர்ளை வந்து பாஸ்கெட் அங்கே செல் பண்ணிட்டு இருக்க மாதிரி பார்த்ததுமே அவனுக்கு பயங்கர ஒரு ஷாக், ஹாப்பினஸ் எல்லாமே வந்துடும். உடனே தூரத்தில் பார்த்ததுமே அவனால் அவன் வந்து வெளியே வந்து கை காட்டுவான். அந்த கேர்ளுமே வந்து இவனை ஞாபகம் வச்சிருப்பாங்க, மறந்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கேர்ளுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டு திடீர்னு ரொம்ப ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களும் வந்து கை காட்டுவாங்க. ஸோ இவனுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்கும், அந்த கேர்ள் வந்து என்னை இன்னும் மறக்கலை அப்படின்னா அந்த கேர்ளுக்கு ஹாப்பியாக இருக்கும், இவர் என்னை இன்னும் மறக்கலை என்னை ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னு. ஸோ ரெண்டு பேருமே பயங்கர ஹாப்பியாக வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த கேர்ள் வந்து இவன்கிட்ட செகண்ட் டைம் மீட் பண்ணும்போது அந்த பாஸ்கெட்டை போயிட்டு விற்கிறதுக்காக அவன் வந்து பார்க்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு இவனும் அந்த டீ ஸ்டாலில் இருப்பான், அவளும் வந்து அந்த டீ ஸ்டாலில், ரெண்டு பேருமே வந்து பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பாங்க. பட் ரெண்டு பேரும் எதுவுமே வந்து பேசிக்க மாட்டாங்க, லைக் வேர்ட்ஸில் எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் வந்து லைக் அவங்க தாட்ஸ், அவங்க உள்ள இருக்க அந்த கனெக்ஷனே வந்து பேசும், அவங்க எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே ரெண்டு பேருமே இருப்பாங்க. இவனுக்கு ஒரு பக்கம் வந்து அகெயின் இவளை விட்டு அந்த தள்ளி போகிறத வந்து பார்க்க முடியலையே, லாஸ்ட் டைம் அவனுக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது, அகெயின் இப்போ அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு, பேசாம இவளையும் வந்து நம்ம கூடவே வந்து கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்ற ஒரு ஆசை வந்து அவனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். பட் அவன் ஜஸ்ட் ஒரு காலேஜ் பையன், ஒரு 18 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ இந்த பொண்ணுக்கும் அவனை பிரியறது வந்து ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இவன் சடனா வந்து ஓகே இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து ட்ரெயின் பெல் அடிக்கும், கிளம்ப போறோம் அப்படின்றது இவனுக்கு தெரியும். ஸோ இவன் கையில இருந்த அந்த பாஸ்கெட் வந்து அவன் வாங்கி வந்து கீழே வச்சிருவான். ஸோ இவன் ஷாக் ஆயிருவா, என்ன இவன் பாஸ்கெட் கீழே வச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த பாஸ்கெட் வந்து எடுக்கலான்னு போவான். அப்போ வந்து அவன் அவனோட கை வந்து பிடிச்சிப்பான். ஸோ அப்போ அவன் வந்து அவன் கையை பிடிச்சிட்டு வந்து சொல்கிறான், நான் வந்து டெல்லிக்கு வந்து போய் ஆகணும் அப்படின்றத. ஸோ இவன் வந்து சைலண்ட்டாக வந்து தலையாட்டுவான், நான் வந்து எங்கேயுமே போக வேண்டாம், நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்றத சொல்லுவான். ஸோ இவன் சொல்லுவான், நான் திருப்பி கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர் வருவேன், ஸோ நீ எனக்காக இங்கே இருப்பியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அப்பயும் வந்து அவன் சைலண்ட்டாக வந்து தலையாட்டுவான், நான் வந்து இங்கே தான் இருப்பேன், நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லுவான். சொன்னதுமே இவனுக்கு வந்து ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃபைனலி காட் வந்து பெல் அடிச்சிருவார். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட கையை விட்டுட்டு அவன் வந்து ட்ரெயினுக்கு திருப்பி அவனோட கம்பார்ட்மெண்ட்க்கு போவான். ஸோ போயிட்டு அவர் கடைசியாக போகிற வரைக்குமே வந்து பார்த்துட்டே இருப்பான். ரெண்டு பேருமே வந்து லைக் ஐஸில் தான் வந்து அவங்க பேசிப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பட் அந்த டைம் அந்த ட்ரிப்புக்கு அப்புறம் வந்து அவன் அவள் அவனால் அவளை மறக்கவே முடியாது. லைக் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப அவன் திருப்பி அவங்க பாட்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த 2 மந்த்ஸ் வந்து அவள் ஓரளவுக்கு மறந்துடுவான், நிறையா வேறு திங்ஸில் வந்து அவன் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். பட் இந்த மீட்டப் வந்து அவனால் வந்து மறக்கவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் 1 இயருமே வந்து அந்த கேர்ள் அவன் கூடவே இருக்கிற மாதிரி தான் அவனுக்கு இருக்கும். அந்த மொமெண்ட் திருப்பி எப்போ பார்ப்போம் அப்படின்றதுக்காக அவன் ரொம்ப வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ கரெக்டாக 1 இயருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மே வருது, அவன் அகெயின் அவனோட பாட்டி வீட்டுக்கு போகிறத விட ரொம்ப எக்ஸைட் ஆகுறது வந்து இந்த கேர்ளை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து அவன் அகெயின் வந்து கிளம்பி வரான். ஸோ இந்த சம்மருக்கு வந்து அவன் ரொம்பவே எக்ஸைட்டடாக லைக் சீக்கிரமாகவே ரெகுலராக போகிறத விட முன்னாடியே வந்து கிளம்பி வந்து அவன் பாட்டி வீட்டுக்கு போகிறான், ஜஸ்ட் வந்து அந்த கேர்ளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துக்காகவே. ஸோ அவன் போகிற வழியில் அவன் யோசிச்சிட்டே இருக்கான், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கான், நான் அந்த கேர்ளை பார்த்தா என்ன பேசணும், நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியல, பட் அவளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் தான் இருக்குது. ஸோ ட்ரெயின் வந்து அந்த டியோலி ஸ்டேஷன் கிட்டே வந்து வந்துருச்சு, வந்ததுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அவன் விண்டோ வழியாக பார்த்துக்கிட்டே இருக்கான், அந்த கேர்ள் தூரத்துலேருந்து தெரியிறாளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். பட் அங்கே அவனுக்கு ஒரு பெரிய அப்பாயின்மெண்ட், அந்த கேர்ள் வந்து அங்கே இல்லை. ஸோ அவன் ரொம்ப வந்து அப்செட் ஆகிறான், எங்கே அந்த கேர்ள் எங்கேயுமே சுற்றி பார்க்குறான் இல்லை. உடனே அவன் கம்பார்ட்மெண்ட்லேருந்து இறங்கி வெளியில் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போயிட்டு வந்து கேட்பான், இங்கே ஒரு கேர்ள் வந்து பாஸ்கெட்ஸ் வந்து வித்துட்டு இருப்பாங்களே அவங்கள வந்து பார்த்தீங்களா அப்படின்னு. அவர் அந்த மாதிரி நான் யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அது வந்து அவனுக்கு ரொம்பவே அன்னைக்கு ஹார்ட் பிரேக்கிங் ஆகிடும், என்னாச்சு, ஏன் அவன் இங்கே வரல, எங்கே போனா, அவளுக்கு என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆகிருப்பான். பட் அவனோட ட்ரெயின் அகெயின் கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைமில் அவன் உடனே ஓகே நம்ம ட்ரெயினில் போயிடலாம், பட் ஒரு நாள் கண்டிப்பாக நான் வந்து டியோலிக்கு இங்கே வந்து நான் இங்கே இருக்க டவுனில் போயிட்டு அந்த கேர்ளை பற்றி விசாரிக்கணும், என்கொயரிஸ் பண்ணி எப்படியாவது அவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் அவனுக்குள்ளே இருக்கும். இருந்தாலுமே அவன் அதுக்கப்புறம் வந்து நிறைய வாட்டி கடைசி வருஷங்களில் அவன் நிறைய வாட்டி அந்த டியோலி ஸ்டேஷன் அவன் தாண்டி வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான்.
பட் ஒரு வாட்டி கூட அவங்க வந்து அந்த ஸ்டேஷன்ல வந்து அவனோட ஜேர்னியை பிரேக் பண்ணிட்டு ஒரு நாள் உள்ள போய் தேடுறதோ எதுவுமே அவன் வந்து பண்ணல. பிகாஸ் அவனுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, இன்கேஸ் நான் உள்ள போய் தேடுறேன் அப்படின்னா அந்த கேர்ளோட லைக் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்து நெகட்டிவா ஏதாவது இருந்ததுனால லைக் இன்கேஸ் அவளுக்கு மேரேஜ் ஆகியிருக்கலாம், இல்லைன்னா இன்கேஸ் அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆகியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் தெரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்தினாலே வந்து அவன் தேடாமே விட்டுருவான். பட் ஒரு வாட்டியுமே அவன் டியோலி தாண்டும் போது அந்த கேர்ள் அங்கே இருப்பாளா, அகெயின் அந்த கேர்ள் வந்து அந்த பேஸ்கெட்டோட அந்த ஒரு டீப் ஐஸோட என்ன பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவன் எப்பவுமே வந்து வச்சிருப்பான். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவன் வந்து உள்ள போய் தேடாமே விட்டுருவான். பட் அதுக்கப்புறம் அவனோட ஜேர்னி மட்டும் டெஹராக்கு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே வச்சுப்பான். லைக் ஒரு ஒரு வாட்டி அவன் வர்றதே வந்து இந்த கேர்ளோட பாத்திரம் மாட்டேனா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடய அவன் கடைசி வரைக்குமே இருப்பான். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. ரொம்ப ஒரு சிம்பிள், ஜஸ்ட் ஒரு 2 மீட்ஸ் தான். அவங்களுக்குள்ள இருக்க மீட்டிங்கோ கான்வர்சேஷன்ஸோ எதுவுமே கிடையாது. சிம்பிள் ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு ஒரு சிம்பிள் ஒரு கனெக்ஷன், ஒரு லவ், ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. ஸோ பர்சனலி இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த ஸ்டோரி வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய் பாய், குட் நைட்.